Nesiyamal irupa
கைத்தன துவேஷ துரோக இட்டுக்கொண்டிருந்த பிரார்த்தனையின் தேவர் பெருமை உள்ளவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார் ஹெம்மை உள்ளவர பிரார்த்தனையின் தேவர் கேளுவதில்ல நம்மை நாம் ஆண்டவருக்கு படைக்கும் பொழுது நம்மன்னு நாவு தேவரிகே சமர்ப்பிசுவாக கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் கர்த்தர் நம்ம பிரார்த்தனையின் கேளுதானே எப்பொழுது என்று சொன்னார் யாவாக என்று எழுதுதாக நீதிமான்களுடைய ஜெபம் கேட்கப்படும் நீதிவந்தர் பிரார்த்தனையும் கேள்விப்படுத்தது விசுவாசிகளுடைய ஜெபம் கேட்கப்படும் விசுவாசவந்தர் பிரார்த்தனையும் கேள்விப்படுத்தது பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு ஜெபிக்கிறதான ஜெபம் கேட்கப்படும் பரிசுத்த ஆத்மன ஜொதேக நாம் ஆடுவந்த பிரார்த்தனை கேள்விப்படும் சத்தியத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை கேட்கிறார் சத்தியத்தேந்த நாம் பிரார்த்திசுவாக தேவர் கேளுதாரே நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் அதை கேட்கிறார் நம்மனு தக்கிசுவாக தேவர் அதன் கேளுதாரே நம்ம வாழ்க்கை நடத்தை பேச்சு வேற விதமாக வைத்து நம்ம ஜீவிதவும் நம்ம நடத்தை வேற விதமாக வைத்து ஆண்டவர் மாத்திரம் நன்மையா நாம் ஒழுக்கத்தோடு ஜெபிக்கிறோம் என்று காண்பித்தால் தேவரபலி மாத்திர நாவு திருஷ்டியிந்த நாவு பிரார்த்தனை மனுஷன் முகத்தை பார்க்கிறார் ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார் மனுஷன் முகவன்னு நோடுத்தானே ஆதிரி தேவர் இருதயவன்னு பரிசீலிசுவாத்தனு நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டியதான காரியம் நாம் பிரத்தியொபரு கைகொள்ளுவந்த ஒரு காரியம் என்னென்றே அது நம்முடைய ஜெபத்தில் கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் நம்ம வந்து பிரார்த்தனையிலே விதேயத்தை இரவேக்கோ விசுவாசம் இருக்க வேண்டும் விசுவாசம் இரவேக்கோ நம்முடைய நோக்கங்கள் சத்தியத்தோடு இருக்க வேண்டும் நம்ம ஒரு திருஷ்டி அது சத்தியத்தை உள்ளதாக இருக்கோ அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் ஆத்தன ஆக்ஞைகளை இன்னும் நாம் கேளி அதற்கு விதேயராக வேக்கோ நம்முடைய ஜெபத்தின் மூலமாக நம்ம பிரார்த்தனை முகாந்தர பரிசுத்தாவியானுடைய கிரியை நடக்க வேண்டும் பரிசுத்தாத்மன கிரியால் நடைய வேக்கோ நாம் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் ஆத்தன சித்தவனு மாடுபவராக இருக்கோ இந்த ஐந்து காரியங்களை நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னார் இந்த ஐந்து காரியவன்னு நாம் கைக்கொள்ளுதே ஆதரே அதை தான் நாம் பார்க்க போகிறோம் அதனே நாம் நோடுத்தேவ இந்த இதுல நமக்கு ஜெயம் உண்டு இதிரல்லி நமக்கு ஜெயம் உண்டு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும் நம்ம பிரார்த்தனை கேள்விப்படுத்தது இன்று உலகத்துல பார்க்கிறோம் இந்த லோகத்தில் நாம் நோடுத்தேவே எங்க பார்த்தாலும் பயங்கரமான வியாதி எல் நோடுதுற கோரமாத வியாதி நேற்று இருக்கிறவர்கள் இன்றைக்கு இல்லை நென்னே தவறு இந்த இல்ல உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது லோகம் நாசக்கொலகாகுது இதமான ஒரு கொள்ளை நோய் இதுவரைக்கும் வந்தது கிடையாது இந்த ரீதியாக கோரமாத வியாதி எல்லு சாபத்தில ஒரு பட்டணத்துக்கு வரோம் யாதோ அந்த பட்டணக்கே ஒரு வில்லேஜ்க்கு வரோம் ஒரு கிராமஸ்த ஸ்தானக்கு வருதுதே ஓ அது அது சில நாட்களிலே நீங்க போவும் அது கெலவும் தின ஹித்து ஆதர நந்தர நீங்க சில பேர் மரிப்பாங்க கெலோப்ர சத்தோக்கற அந்த ஊர்ல மட்டும் ஆ வந்து ஊரினல் மட்டும் அந்த பட்டணத்துல மட்டும் ஆ பட்டணத்துல மட்டுமே ஆனால் இன்று அப்படி இல்ல ஆதர இந்த ஆகல்ல இன்று இருக்கிறதான நோய் இந்து இருவந்த வியாதி இந்த கொரோனா வைரஸ் இந்த வைரஸ் கொரோனா which kills all people எல்லா ஜெனரனும் அது சாவிகொளுப்படுத்துது எல்லா நாட்டினுடைய மக்கள் எல்லா தேசத்த ஜெனரோ இன்னைக்கு अनेक போதகர்கள் இந்த அலவார் போதகரோ தேவனுடைய சேவை செய்கிறதான மக்கள் இறந்து போனாங்க தேவர சேவையனு மாடுவ சபாபாலகர் செத்துட்டாங்க பல குடும்பங்கள் அலவார் குடும்பவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது கஷ்டப்படுத்துதே இதனுடைய காரணம் என்ன நமக்கு தெரிய அதை புரிஞ்சு கொள்ள முடியாது நமக்கு இதற்கு காரணம் வேணும் என்ப தெளிவளிக்க நமக்கு இருவதில்ல ஏன் ஜனங்கள் இவ்விதமாக மடிகின்றார்கள் ஏகே இந்த ஜனரும் இந்த ரீதியாக சத்தோகுத்திதாரே நம்ம எல்லாம் வந்துட்டு சில கவர்மெண்ட் சொல்றதான காரியங்களை நாம் கேக்குறோம் நல்லது நாவு சர்க்கார எழுவந்த காரியவன்னு நாவு கேளுதேவ ஒಳ್ಳೆದು நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன எப்படி எல்லாம் இத நீக்க முடியும் என்று பார்க்கிறார்கள் இந்த பாரத சர்க்காரவும் சா யாவ ரீதியாக இத நோ நீகிசபவுது என்பதாக நோடுத்திದ್ದಾರೆ நோ பப்ளிக் கேதரிங் யாவதே ஒரு கூட்டவிர பாரது எந்த ஃபங்க்ஷனுகளும் வீடுகளில இருக்க கூடாது யாவ ஒரு ஃபங்க்ஷனும் மனையில சோஷியல் டிஸ்டன்ஸ் இருக்கணும் சோஷியல் டிஸ்டன்ஸ் இரவே மாஸ்க் போடணும் மாஸ்க் அந்த தரிசபேக்கு வாக்சினேஷன் போடணும் வாக்சினேஷன் ஆக்கும்பேக்கு சானிடைசர் பண்ணனும் சானிடைசர் ஆக்கும்பேக்கு கர்பி கர்ஃபியூ
lockdown idella seranga ee reethiyagi halavaru kalavanu maadidare nanme kadichi inda noyil endu vidudala kadichidu yav reethiyagi olledannu padithukondu vyadhiya mukantara na oru parabeku idha ellavattilum kaatilum idre nelladukintalo oru chinna medicine adu periya medicine ond chikka aushadhiya dodda aushadhiya irukirade idhe adu ore nalla poidum adu onde dinadal hogutte ore chanathila povom onde shanadal hogutade ஆனால் அது உலகத்துக்கு தெரியுமா ಅದ್ರೆ ಅದು ಲೋಕಕ್ಕೆ ಗೊತ್ತಾ இந்த நாட்டின் தலைவர்களுக்கு தெரியுமா ಈ ಲೋಕದ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ಗೊತ್ತಾ ಕ್ರೈಸ್ತವರಿಗೆ ತಿಳಿಯುಮಾ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಗೊತ್ತಾ ಅದು என்ன மெடிசன் ಅದು ಯಾವ ಔಷಧಿ ஆண்டவரேத்திலே முழு இதயத்தோடு ஜெபிப்பதே தேவர பலி சம்பூர்ண மனசிலின்ற அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதே அத்தனை ஆக்ஞைகளுக்கு விதேயராக எல்லாவற்றை அறிக்கை செய்வதே எல்லவனும் அத்தனை பலி ஹேளு இப்படி நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால் ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ ಅದನ್ನು கர்த்தர் கேட்டு ಅದನ್ನು ದೇವರು ಕೇಳಿ இந்த நமக்கும் நம்முடைய ஜனங்களுக்கும் சபைக்கும் நாட்டிற்கும் விடுதலை கொடுப்பார் இந்த நமக்கும் நம்ம ஜனரிக்கும் சபைக்கும் இந்த தேசக்கே விடுதலை கொடுத்தார் இது வேதத்திலே எழுதியிருக்கிறதான காரியம் இது வேதத்திலே பரியல்பட்டது ஒரு காரியம் இது சுள்ளல்ல இது நிஜமாக நடக்கிறதான காரியம் இது நிஜமாக நடையவந்த ஒரு காரியம் ஒரு வேளை இந்த ஜனங்கள் மனம் திரும்பினால் இந்த ஜனரு மனம் பதிலாசி கொண்டால் எல்லா பாவத்தை அறிக்கை செய்தால் எல்லா பாபவன அதன் பலி ஹேளுவதே அதே கட்டுகளிலிருந்து கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு விடுதலை கொடுப்பார் இந்த பந்தனையிலிருந்த தேவரா பிரார்த்தனையினு கேளி நமக்கு விடுதலை கொடுத்தார் இதெல்லாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுன்னு நாம் பிரத்தியொபரு தெரிந்து கொள்ளಬೇಕು ஓ சபைகள் ஒன்று சேர வேண்டும் சபை ஒன்று கூடಬೇಕು தேசங்கள் ஒன்று கூட வேண்டும் தேசம் ஒன்று கூடಬೇಕು எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் எல்லாரும் தேவனை நீ யாரா இருந்தாலும் பரவாயில்லை நீ யாராக இருந்தாலும் ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் ஜீவந்தவாத தேவர் ஒருவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் ஒருவர் இருக்கிறார் பிரார்த்தனையின் கேளுவாத அவர் கேட்டார் என்று சொன்னால் அதன் கேளுதே ஆதரே இந்த உலகத்தை விட்டு இந்த நோய் போய் விடும் இந்த லோகவன விட்டு வியாதி போகுதே अनेक நேரங்களில் இஸ்ரவேல் மக்கள் கஷ்டப்படும் பொழுது அலவாறு சந்தர்ப்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்படுவாக தப்பனு மாடுவாக பாவம் செய்த பொழுது பாபம் ஆடிதாக கர்த்தர் சிச்சை உண்டு பண்ணினார் கர்த்தனு சிக்ஷையனு உண்டு பண்ணினார் ஆனால் அவர்கள் மனம் திரும்பி தேவனிடத்தில் கேட்ட பொழுது ஆதரே அவர் மனம் பதிலாசி கொண்டு தேவரபலி கேளுவாக அந்த நோய்கள் மரணங்கள் இவைகளிலிருந்து விடுதலை ஆக அவ்வியாதி அமரணத்த தேவர் விடுதலை கொட்டரோ அதே போன்று அதே ஹாகே இன்று கூட நாம் ஜெபித்தோம் என்று சொன்னார் இந்த சான பிரார்த்திசூதே ஆதரே கர்த்தர் நிச்சயமாக ஜெபத்தை கேட்பார் கர்த்தர் நிச்சயமாக பிரார்த்தனை கேட்பார் யாதோ ஒரு குறை இருக்கிறது நம்மில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது நம்மில் யாதோ ஒரு குறை இருக்கிறது கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம் கிறிஸ்தர் எப்பதாக எழுதுவே நம்மில் இருக்கிறதான கெட்ட குணங்கள் வேறவங்களுக்கு கிடையாது நம்மில் இருந்த கெட்ட குணங்களும் மற்றவர்கள் இல்ல நமக்கு இருக்கிறதான கோபம் வேறவர்களுக்கு கிடையாது நம்மில் இருந்த கோபம் மற்றவர்கள் இல்ல ஏன்னா இன்னும் நம்மை தாழ்த்தல ஏகேந்திர இன்னும் நம்மன தகிக்கல இன்னும் நாம் கீழ்ப்படியல இன்னும் நாம் விதேயராக இல்ல இன்னும் அந்த கட்டளைக்கு நாம் செவி கொடுக்கல இன்னும் சா தேவர ஆக்ஞைக்கு நாம் கிவி கொடல இல்ல என்னோட வார்த்தையை கவனமாக கேட்டு நன்ன வாக்கியங்களை கவனமாக கேட்டு என்னோட கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடந்தால் நன்ன ஆக்ஞைகளுக்கு விதேயராகுவதே ஆதரே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன் நான் என்ன ஆசீர்வதிச்சேன் என்று சொன்னேன் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆசீர்வாதவன் நாம் கடைத்து கொள்ளுகிறேன் இன்னைக்கு அநேகர் மதியில சமாதானம் கிடையாது இந்த அலவாறு ஜனர் மத்தியில் சமாதானம் இல்ல சாத்தான் நம்மை விட வல்லமை உள்ளவனாக காணப்படுகிறான் சாத்தான் நமக்கிந்த பலசாலியாக இருக்கானே நம்ம பிரார்த்தனையில்லி நம்முடைய துதி எங்கே நம்ம ஸ்துதி எல்லி நம்முடைய ஆராதனை எங்கே நம்ம ஆராதனை எல்லி எங்கே இருக்கிறோம் எல்லி தீ ஆண்டவருடைய பார்வையில் எங்கே இருக்கிறோம் தேவர திருஷ்டியில் எல்லி கர்த்தர் நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் கர்த்தர் நம்மை எச்சரித்துக்கிறார் குடும்பம் உடைந்து கொண்டிருக்கிறது குடும்பம் இந்த உடைதோகுத்திதே நாம் தானே சரியில்லை நாவு சரியில்ல நம்மை சரிபடுத்திக் கொள்ளும் பொழுது நம்மனு சரிபடிச்சு கொள்வாக எல்லா பெரியவங்க நினைக்கிறோம் எல்லா தொட்டவரும் என்று யோசிச்சுதேவே எல்லாரும் நம்ம எல்லாரும் பெரியவங்க வீட்டு எல்லாரும் தொட்டவரும் மனைங்க நம்ம நாட்டுக்கு எல்லாரும் பெரியவங்க நம்ம தேசக்கு எல்லாரும் தொட்டவரும் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார் நாட்டை ஆள ஆ பிரைம் மினிஸ்டர் எம்புதாக உபரிதாரே சிஎம் இருக்கிறார் ஸ்டேட் ஆள சிஎம் உபரிதாரே ஆ வந்து ஸ்டேட் ஆள ஆட்சிக்கு எடுக்கறாங்க அவங்க கேளுந்து ஆக்ஞைகளை கைக்கொள்ளுதாரே ஆண்டவர் சொல்கிறார் தேவர் எழுதாரே உங்களுக்கு கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறாய் நீங்க விதேயத்தை இல்லதேத்ரே நீ ஆசீர்வாதவன் கழிந்து கொள்வி நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்மனு தகிசுவந்தராக இருவே யார் தாழ்த்துகிறாரோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார் தகிசுத்தாரோ தேவர் யார் தன்னை உயர்த்துகிறாரோ அவர்களை கர்த்தர் தாழ்த்துவார் யார் எச்சிசுத்தாரோ தேவர் தம்மனு தகிசுத்தாரே அநேக மக்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது அலவாறு ஜனர் பிரார்த்தனை கேட்கப்பட்டது ஏகே நான் சொன்ன அந்த ஸ்டெப்புங்க எல்லாம் அவர்கள் ஃபாலோ பண்ணாங்க நான் எழுதந்த எல்லா அடிதடைகளையும் அவர் கைக்கொண்டார் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் யாபேசின பிரார்த்தனையினு தேவர் கேளுதரு அன்னாளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் அன்னாளின பிரார்த்தனையினு தேவர் கேளுதரு சிம்சோனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் சிம்சோனின பிரார்த்தனையினு தேவர் கேளுதரு தாவீதுனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் தாவீதின பிரார்த்தனையினு தேவர் கேளுதரு தானியேலுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் தானியேலின பிரார்த்தனையினு தேவர் கேளுதரு எலியாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் எலியான பிரார்த்தனையினு தேவர் கேளுதரு ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் எலிஷன பிரார்த்தனையினு தேவர் கேளுதரு அடையாளங்களை நடந்தது அற்புதங்களின் அதிசயங்களை மோசே எதை கேட்டாலும் அதை கர்த்தர் கொடுத்தார் மோசே ஏன் கேளுதரு அது மேல் தேவர் ஆண்டவருக்கு உள்ளதான உறவு ஆத்துனிக்கு தேவரில் இருந்த ஒரு சம்பந்தம் அவருக்கு பிரச்சனைகள் வந்தது வாழ்க்கையில அவருக்கு சமசி வந்து ஜீவிதல்ல எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கட்டளைகளை கொண்டு ஜெயித்தார் எல்லவனும் தேவர் ஆக்கினியவன் நிற்கொண்டு ஜெயித்தார் தேவர் அவத்தனொட்டி நாம் ஒவ்வொருவரும்
ಜನರಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಿರುವವರಾಗಿದ್ದಾ ಜನರನ್ನು ದಾರಿ ನಡೆಸುವುದೇ ಆದ್ರೆ ನಮ್ಮೈ ಸಾಂದ ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಕಾತಿರುಗಾರರು ನಮ್ಮನ್ನು ನಮ್ಮ ನಿಮಿತ್ತ ಹಲವಾರು ಜನರು ಕಾತಿದ್ದಾರೆ ನಾವು ಅನೇಕರಿಗೆ ಸುವಿಶೇಷ ಹೇಳುಗರು ನಾವು ಹಲವಾರು ಜನರಿಗೆ ಸುವಾರ್ತೆ ಹೇಳುತ್ತೇವೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ ನಮ್ಮ ವಾಕ್ಯ ಸರಿಯಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ನಮ್ಮ ಜೀವಿತವೇ ಸರಿಯಿಲ್ಲದೆ ಇರುತ್ತೆ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸೈತಾನನ್ನು ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ವ್ಯಾಧಿ ಹೋಗುತ್ತದೆ ಈ ದಿನವೆಲ್ಲ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋದೇ ಆದ್ರೆ ಆಂಡವರು ಕೇಕ ಮಾಡ್ತಾರೆ ದೇವರು ಕೇಳುವುದಿಲ್ಲ ಯಾನ ಅದು ನೀತಿಯುಳ್ಳ ಜಪವಿಲ್ಲ ಏಕೆಂದ್ರೆ ಅದು ನೀತಿಯುಳ್ಳ ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಅದು ವಿಶ್ವಾಸವುಳ್ಳ ಜಪವಿಲ್ಲ ಅದು ವಿಶ್ವಾಸವುಳ್ಳ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಲ್ಲ ಪರಿಶುದ್ಧ ಆವಿಯಾನವರ ವಳಿ ನಡೆಸುತ್ತಿರುವ ಜಪವಿಲ್ಲ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ದಾರಿ ನಡೆಸುವ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಲ್ಲ ಅದು ಜಪತಿನ ಉಣ್ಮೆ ಇಲ್ಲ ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಸತ್ಯವಿಲ್ಲ 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 ತಾಳ್ಮೆ ಇಲ್ಲ ತಾಳ್ಮೆ ಇಲ್ಲ ಎದೋ மற்றவர்கள் மெச்சுகிறதற்காக எனக்கு கூட ஜபத்தை தெரியும் அப்படின்றது நம்ம செய்யறதுனால எந்த மாறுதலும் கிடையாது ஏனோ மற்றவர் மெச்சிக்கொள்ளபேக்கும்படியாக வைராக்கியமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எஷ்டோ நாவு திருட நிர்தாரத்தின் அதிலிருந்து வெளியே வரவில்லை என்று சொன்னால் அதிலிருந்து நான் ஒருகடை வரலில்ல நீ சாத்தானுடைய பிள்ளையாக மாறுவாய் நீ சைத்தானன் மகனாக நீ கடவுளுடைய பிள்ளை என்று சொன்னால் நீ தேவர மகனாக வேண்டும் நீ தக்கிசி சமர்ப்பிக்க டோன்ட் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் மற்றவரிந்த அதை நிச்சயிக்கவேடா நின்னனு தக்கிசோ அது இருந்தா அது இதுரே நம்ம ஜபத்தை கர்த்தர் கேப்பா நம்ம ஜபவீரர்கள் ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அது என்னைக்காகலாம் உணர்ந்தோமா அதனு யாவதாதரு பரிசுத்தியில நாம் நினைப்பு மாடிதேவ நாம் எல்லாரும் ஞானி நாம் நினைக்கிறதெல்லாம் நாம் நினைச்சதெல்லாம் கரெக்ட் நான் மாடுதே ஒளியது நீ செய்ததெல்லாம் ராங் நீ மாடுதெல்லாம் தப்பு இதான் குடும்பங்கள் உடைந்து கொண்டிருக்கிறது இந்த ரீதியாக குடும்பங்கள் எல்லாம் உடைந்து போகுதுல யாவ குடும்பத்தில் இந்த கீழ்ப்படிதல் இல்லையோ இந்த விதியதே இல்லதியோ அந்த குடும்பங்கள் எல்லாம் நொறுக்கி தான் போவும் ஆ குடும்பவெல்லவோ செச்சல் படி சாத்தான் நம்மை பார்த்து கொண்டிருக்கான் சைத்தான் நம்ம நொறுக்கி எப்போ இந்த கலக்கம் வரும் யாவக தளமை எப்போ இந்த குடும்பத்துல பிரச்சனை வரும் யாவக சமசி படுத்தது காத்து கொண்டிருக்கான் ஆதித்யா காயுத்துதானே நம்மை பலவீனப்படுத்தவன் காத்து கொண்டிருக்கான் நம்மను பலவீனராகி படிசுதக்க அந்த காயுத்துதானே ஓ இந்த ஆயுதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னான் இந்த ஆயுதவனு நாம் தேடிக்கொள்ளபேக்கும்போதே ஆதரே ஆண்டவர் சொல்கிற விதமாக நாம் நடக்க வேண்டும் தேவர் ஹேளுவந்த அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தார் எஷ்டு கிருபையனு எஷ்டு அதிசயவனு தேவர் நம்ம ஜீவிதத்தில் மாடிட்டார் மறந்து விடுகிறோம் அதன் மாடுதுரு சா நாம் மறைத்து ஹோகுதேவே நாமளே நாவே நடிஷன் எடுக்கிறோம் நாவு ஆ ஒரு ஆலோசனையை ஆண்டவர் வார்த்தை ஒரு புற தேவர வாக்கியம் நம்ம பேசும்போது ஒரு முறை ஆண்டவருடைய அவர் என்ன சொல்கிறார் நாம் மாத்து நாடுவாக தேவர் நம்ம வழியில நம்முடைய வாழ்க்கையில அவர் திட்டம் என்ன நம்ம ஜீவிதத்தில் யாத்து அவர் என்ன செய்ய விரும்புகிறார் அதன் ஏன் மாடுவதற்கு இச்சை நாம் யோசித்தோம் என்று சொன்னார் எம்புதாகி நாம் யோசனை மாடுவோம் நாம் தேவருடைய பிள்ளைகளாக மாறி விடுவோம் நாம் தேவர மக்களாகுதேவே அப்பொழுது எல்லா காரியங்களும் சரியாக மாறும் ஆக எல்லா காரியத்திலும் ஜெயசாலியாகுதேவே ஆண்டவர் கீழ்ப்படிதலை விரும்புகிறார் தேவர விதேயத்தை நம்ம வழிக்கு prayer of submission avondu swikarisudannu avondu prarthaneyannu devaru namma bali kelutiddare tagisina prarthisudannu salomon oru naal taaltide jebitha salomon ondu bari tanan tagisi prarthisudnu oh and god accepted all his sacrifice devaru athanu kottanta ella baliyannu saha swikarisikondaru god accepted all his prayers ella prarthaneyannu saha athanu swikarisikondaru god accepted all whatever he says ella athanu helida ella karyavannu devaru oppikondaru oru gnanathe kodutar olle ondu gnanavannu kottaru ava enakku onnume illa enakku onnume theriyadu athanu helithidannu nange enu gottilla endu da helithidannu ella maayi na romba rich nu
ಜನರು ಹೇಳ್ತಾರೆ ನಾನು ತುಂಬಾ ಐಶ್ವರ್ಯವಂತನು, ನಾನು ರೊಂಬ ಜ್ಞಾನವಾನನೆ, ನಾನು ಜ್ಞಾನವಂತನು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸಾಧಾರಣ ಒಂದು ಮನುಷ್ಯ, ಆದ್ರೆ ನಾನು ಸಾಧಾರಣವಾದ ನೋಯ್ ಬಂದು ಚೆತ್ತು ಪೋನಾ ಎಪ್ಪಡಿ ಪೋಡ್ರಂಗ ಅಪ್ಪಡಿದಾ ಎಣ್ಣೆಯಂ ಪೋಡ್ರಂಗ. ಒಂದು ಬಡವನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ವ್ಯಾಧಿ ಪಟ್ಟು ಸತ್ತು ಹೋಗುತ್ತಾನೋ ಆ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ಶರೀರವನ್ನು ಸಹ ಹಾಕುತ್ತಾರೆ. ದೈವ ಮಕ್ಕಳೇ, ದೇವ ಜನರೇ, ನೇತ್ರ ಇರ್ಕರವರ್ಗಳು ಇಂದ್ರ ಇಲ್ಲ, ನೆನ್ನೆ ಇದ್ದವರು ಇಂದಿಲ್ಲ, ಮುಂದನಾಲ್ ರಾತ್ರಿ ಇದ್ದವರು ನೇತ್ರ ಖಾಲಿ ಇಲ್ಲ, ಮೊನ್ನೆ ಇದ್ದವರು ನೆನ್ನೆ ಬೆಳಗಿಲ್ಲ. ಇದು ನಮ್ಮ ಕಣ್ಕೂಡ ಪಾಕರೋ, ಇದನ್ನು ನಾವು ಕಣ್ಣಾರೆ ನಾವು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. ನಮಕ್ಕಲ್ಲಾಗಿ ಎನ್ನ ವೈರಾಗ್ಯಂ, ನಮ್ಮ ಬಳಿ ಯಾವ ಒಂದು ವೈರಾಗ್ಯ, ಇಂದು ಮರಿತಾಲ್ ನಾವು ಎಂಗೇ ಹೋಗೋ, ಇಂದು ಸತ್ತೋದ್ರೆ ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇವೆ, ಕರ್ತನಮ್ಮ ಎಂಗೇ ವೈಪಾರ್, ಕರ್ತ ನಮ್ಮನ್ನ ಎಲ್ಲಿ ಇಡುತ್ತಾರೆ. ಆಂಡವರ ವಾಕ್ಯ ಚೆಲುಗರೋ, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ. ನಮಕ್ಕಲ್ಲಾಗ ನಾವು ಎದೆ ಸೇದು ಕೊಂಡಿರ್ಕೋ, ಆದ್ರೆ ನಮ್ಮೊಳಗೆ ನಾವು ಏನನ್ನ ಮಾಡುತ್ತಿದ್ದೆ. 1 ಸಾಮುವೇಲನ ಪುಸ್ತಕ 15 ಅಧಿಕಾರ 22 ವಚನತೆ ವಾಸಿಕ ಬಿಡದೆ, 1 ಸಾಮುವೇಲನ ಪುಸ್ತಕ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದುವಾಗ ಪಾರ್ಕಿಲೋ ಮೆಚ್ಚುಗೆ ಉಳ್ಳದಾಗಿರುತ್ತದೋ ನಾವು ಸಾವಿರ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರ ಬಳಿ ಮಾಡಬಹುದು. ಆದ್ರೆ ದೇವರು ಅದರಲ್ಲಿ ಪ್ರಿಯ ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಇದನ್ನು ನಾವು ಎಂದು ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದೆವು, ಬಲಿಯೇ ಪಾರ್ಕಿಲೋ, ಬಲಿಯನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಿಂತಲೂ ಪಡಿದಲ್, ಆ ಒಂದು ವಿಧೇಯತ್ವ ಮುಖ್ಯ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ಅದೇದಾನ್ ಸೌಲಕ್ಕೆ ಸಾಮುವೇಲ್ ಸೊನ್ನದಿ, ಅದನ್ನೇ ಸೌಲಿಗೆ ದೇವರು ಹೇಳಿದ್ರು. ಅವನು ಎದೆ ಚೆಲ್ಲ ಕೂಡಾದ ಅದೇ ಸೇದ, ಆತನ ಏನ್ ಮಾಡಬಾರದು ಅದನ್ನ ಮಾಡಿದ್ರು. ದೇವ ಮನುಷ್ಯನ ಬರುವುದಕ್ಕೆ ಮುನ್ಪದಾಗ ಇವನ ಅದ ಕಾರ್ಯತೆ ಸೇದ, ದೇವರ ಮನುಷ್ಯರು ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಈತನ ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿಬಿಟ್ಟನು. ಅದನ್ನ ಅವನ ರಾಜ್ಯಭಾರ ಹೋಗಿಬಿಟ್ಟಿದೆ, ಅದರಿಂದ ಆತನ ರಾಜ್ಯಭಾರವು ಆತನನ್ನು ಬಿಟ್ಟು ನೀಗಿ ಹೋಯಿತು. ಅವನ ತನ್ನುಡಿಯ ರಾಜ್ಯತೆ ಇಳಂದ, ಆತನ ತನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು, ತನ್ನ ಉಯಿರೇ ಇಳಂದ, ಆತನ ಪ್ರಾಣವನ್ನೇ ಕಳೆದುಕೊಂಡನು, ಕುಟುಂಬವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು. ಇದನ್ನ ನಡೆಕರೆದೆ, ಇದೆ ನಡೆಯಿತು. ಇದಕ್ಕೆ ಕೀಳ್ಪಡಿಲ್ಲನ, ಇಂದು ನಾವು ವಿಧೇಯರಾಗದಿದ್ರೆ. ನಾನು ಸಿಲ ನೇರಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲ ವೀಡಿಗಳಲ್ಲಿ ನಡೆಕರೆದಾನ ಕಾರ್ಯ, ಎಲ್ಲ ಮನೆಯಲ್ಲೂ ನಡೆಯುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. ಎಂತ ವಿಟ್ಲ ವಿಚ್ ಲೇಡೀಸ್ ದೇ ವಾಂಟ್ ಟು ಓವರ್ಕಮ್ ದಿ ಹಸ್ಬೆಂಡ್ ಅಂಡ್ ದಿ ವೀಡ್ ಉರ್ಪಡ, ಯಾವ ಮಾಟ ಮಂತ್ರದಲ್ಲಿ ಇರುವಂತ ಸ್ತ್ರೀ ತನ್ನ ಗಂಡನ ನ್ಯಾಯ ಇರಕಲ್ಲ, ಅದರಲ್ಲಿ ಏನೇ ನ್ಯಾಯ ಇರಬಹುದು, ದೇರ್ ಮಸ್ಟ್ ಬಿ ಹಂಬಲ್ನೆಸ್, ಅಲ್ಲಿ ಒಂದು ತಾಳ್ಮೆ ಇರಬೇಕು. ನಾನು ಏದೋ ಒಂದು ಮನಸಲ್ಲಿ വെച്ചിട്ട് ಹೇಳಲ್ಲ, ನಾನು ಏನೋ ಮನಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿರೋದು, ಗಾಡ್ ಅಂತ ಹೇಳಿ, ಅದು ದೇವರ ಒಂದು ಮಾತು. ಬಿ ಇನ್ ದಿ ಪ್ರೆಸೆನ್ಸ್ ಆಫ್ ದಿ ಲಾರ್ಡ್, ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ. ಒಂದು ಒಂದು ಸ್ತ್ರೀ ದಾ ವಿಟೆ ಕಟ್ಟ ಮುಡಿಯೋ, ಒಂದು ಸ್ತ್ರೀ ಮಾತ್ರ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? ನಾನು ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳ್ರೆ, ನಾನು ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳಿದ್ದೇನೆ, ಸ್ತ್ರೀ ದಾ ವಿಟ್ಲ ಜಪತ ನಡೆತ ಮುಡಿಯೋ, ಒಂದು ಸ್ತ್ರೀ ಮಾತ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? ಅದಕ್ಕೆ ಒಳಗು ಪಣ್ಣಿ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಸಹ್ಯ ಮುಡಿಯೋ, ಅದಕ್ಕೆ ಸಮಯವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? ಅವರು ಅದನ್ನು ಮಾಡದೆ ಜಪಮೆ ನಡೆಕಾದ ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ಅದನ್ನು ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ನಡೆಸಬೇಕು, ಅದು ಎಲ್ಲರಿಗೂ ಸಹ ಅದು ಉತ್ತಮವಾಗಿರಬೇಕು. ಗಾಡ್ ಇಸ್ ವಾಚಿಂಗ್ ಎವ್ರಿ ಆಕ್ಟ್ ಆಫ್ ಎವ್ರಿ ಇಂಡಿವಿಜುವಲ್, ಎಲ್ಲ ಒಂದು ಕಾರ್ಯ ಮನುಷ್ಯನ ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಎಂಗಲ್ಕುಳ್ಳೆ ವಾಸು ಸೈಯಂ ಆವಿಯಾನವರೇ, ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸಿಸುವಂತ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, ನಮ್ಮಡಿಯ ಸಿದ್ಧತೆಯ ಎಂಗಲಿಲ್ಲೇ ನೆರವೇರಿಸು, ನಿಮ್ಮ ಚಿತ್ತವನ್ನು ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ನೆರವೇರಿಸು. ಒವ್ವೊರು ನಾಳೆ ನೀವು ಸೇದ ನನ್ಮೈಗಳೇ ನಾವು ನೆನಕಿನೋ, ಪ್ರತಿಯೊಂದು ದಿನವೂ ನೀವು ಮಾಡಿದಂತ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಕೊಡ್ತಾ ರಕ್ಷಿಪೇ ನಾವು ನೆನಕಿನೋ, ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ರಕ್ಷಣೆಯನ್ನು ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು, ನಿಮ್ಮ ಸತ್ಯತೆಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳಬೇಕು, ಪಿಲ್ಲೆಗಳಾಗಿ ವಾಳನು, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. ದೇವರೇ ಅಂತ ಅರ್ಗದೆ ಕೊಡುಗೆ ದೇವರೇ, ಆ ಒಂದು ಭಾಗ್ಯವನ್ನು ನಾವು ಒವ್ವೊರು ನಾಳೆ ಜೀವಿಕಬಹುದು. ನಾವು ಪ್ರತಿದಿನವೂ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಆಂದವರೇ ನೀ ಚೆನ್ನೆ ಇಂದ ಕಾರ್ಯಗಳೇ ನಾವು ಕಡಪಿಡಿಕೋ, ದೇವರೇ ನೀವು ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಕೈಗೊಳ್ಳಬೇಕು, ತಾಳ್ತಿ ಕೂಡ ಕರತಲ ಒಪ್ಪಿಕೊಡು, ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿ ನಿಮ್ಮ ಹಸ್ತದ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. ನಾವು ಲೇರಿಡ್ಕರ ಒವ್ವೊರು ಜಪಮ ಮುಡಿ ಸನ್ನಿಧಾನತಲ ವರ್ಣ, ನಾವು ಮಾಡಿದಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಸಮುಖಕ್ಕೆ ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ. ಜೀವನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆ.